ஓ மறக்காது. نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من انفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم انا رحمت مهدات او كما قال عليه الصلاه والسلام الا بغرو الله جل شانه تعالى ورونك اوريتاه ہر விநாயகம் محمد الرسول الله صلى الله عليه وسلم அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் சங்கைக்குரிய ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய முதல் ஜும்மா இது. அகிலத்திற்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி அன்னலம் பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அவனுக்கு வழங்கிய ஒரு அற்புதமான மாதம் ரபியுல் அவ்வல். ரபியுல் அவ்வல் என்கிற வார்த்தைக்கு முதல் வசந்தம் என்று பொருள். இந்த உலகத்திற்கான எல்லா வசந்தங்களும் வந்து சேர்ந்தது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பின்னால்தான் என்கிற அடிப்படையில் முதல் வசந்தம் என்கிற பெயர் மிகவும் பொருத்தமாக அமைகிறது. குர்ஆனிலே அல்லாஹ் உங்களிடமிருந்த ஒரு தூதர் உங்களுக்கு வந்திருக்கிறார், நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு பெரிய விஷயமாகும், உங்கள் மீது அவர் பேராசை கொண்டவர், ஒட்டுமொத்த முஃமின்களின் மீது அவர் ரவூஃபாகவும் ரஹீமாகவும் கிருபையுள்ளவராகவும் இரக்க சுபாவம் உள்ளவராகவும் இருக்கிறார் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் அவர்களை அறிமுகம் செய்கிறான். உலகத்தில் அல்லாஹ் உலகத்திற்கு வழங்கிய ரிசுக்குகளில் பெருமானாரை விட சிறந்த ரிசுக்கு ஒன்று இல்லை. இந்த உலகத்திற்கு அல்லாஹ் கொட்டி கொடுத்திருக்கிற கோடிக்கணக்கான நியமத்துகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற நியமத் பெகுமதி அருட்கொடையை போல் உலகத்தில் அல்லாஹ் எந்த அருட்கொடையையும் வழங்கவில்லை. ஆக நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ரிசுக்கும் மிகப்பெரிய அல்லாஹுவின் வெகுமதியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு பரிபூரண வாழ்க்கை அவர்களுடையது. அவர்கள் பிறந்த இந்த வாரத்திலே நாம் அவர்களின் பிறப்பை குறித்து, அவர்களின் பெருவாழ்வு குறித்து, அவர்கள் வாழ்க்கையில் பெற்ற பேறுகள் குறித்து, அவர்களால் இந்த உம்மத்து அடைந்த நற்பேறுகளை குறித்தெல்லாம் சிந்திக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு. ஒரு மனிதன் சிறந்த வாழ்வு வாழ்ந்தான் என்பதற்கு ஒரு சில அடையாளங்கள் உண்டு. ஒன்று, அந்த மனிதர் பிறப்பதற்கு முன்னாலேயே அவர்களுடைய பரம்பரையின் பரிசுத்தம். ரெண்டாவது, அவர் பிறந்ததற்கு பிறகு இந்த உலகத்தில் வாழுகிற காலத்தில் அவர்களுடைய பண்புகள், ஒழுக்கங்கள், நடைமுறைகள்
எப்படி இருந்தன. மூணாவது, அவர் விடை பெற்று இந்த உலகத்தை விட்டு போனதற்கு பின்னாலும் ஏதேனும் நற்செயல்களை விட்டுவிட்டு போயிருக்கிறாரா என்று பார்த்து முடிவு செய்ய வேண்டும். மூன்று அம்சங்கள்: பிறப்பதற்கு முன் உண்டான அவர்களின் வரலாறு, அவர்கள் வாழ்ந்த காலத்தினுடைய வரலாறு, அவர்கள் வருங்காலத்திற்கென்று விட்டுவிட்டு போன தடயங்களின் வரலாறு. இந்த மூன்றும் ஒரு மனிதருக்கு சிறப்பாக அமையுமானால் அவர் பரிபூர்ணமான மனிதர். நபிகளம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மூன்றிலேயும் உச்சகட்ட புகழ் வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். புகழ் வாழ்வு அவர்களுடையது. பெருமானார் பிறப்பதற்கு முன்னாலே நீண்ட காலமாக அவர்களின் பரம்பரையே பரிசுத்தமானது. அவர்களின் பெற்றோர்கள் பாட்டனார்கள் மூதாதையர்கள் என்று தொடங்கி உலகம் தோன்றிய காலத்திலே இருந்து முஹம்மது என்கிற திருக்குழந்தை இந்த மண்ணிலே பிறக்கிற வரைக்கும் அவர்களின் கடந்த காலம் பரிசுத்தமானது. அடுத்து அவர்களின் நிகழ்காலம், அவர்கள் வாழ்ந்த 63 ஆண்டு காலங்கள். உலகத்தில் எல்லா தரப்பு மக்களும் பார்த்து வாழுகிற மனிதராய், பின்பற்றி வாழுகிற மனிதராய், சீர்திருத்த செம்மலாய், அனைத்து துறைக்கும் குரல் கொடுத்த பெருமகனாய், ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து வாழும் காலத்திலேயே மங்கா புகழ் பெற்றவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து அவர்களின் வருங்காலம், அதாவது இறந்ததற்கு பின்னாலும் அவர்கள் என்ன தடயங்களை விட்டுவிட்டு போயிருக்கிறார்கள் என்பது முக்கியம். அல்லாஹ் யாசீன் சூராவிலே சொல்லுவானல்லோ, நாம் அவர்கள் முன்னாலே செய்தவைகளையும் எழுதி வைக்கிறோம், அவர்கள் விட்டு விட்டு வரும் தடயங்களையும் குறித்து வைக்கிறோம் என்கிறான் அல்லாஹ். ஒரு மனிதன் போனதற்கு பின்னாலும் அவர் வாழ்ந்த வாழ்வை அர்த்தம் உள்ளது என்பதற்கு அடையாளம் என்னவென்றால், ஆதாரம் என்னவென்றால், போனதற்கு பிறகு எத்தனை நன்மைகளுக்கு அவர்கள் காரணமாகிறார்கள், எந்த நற்செயல்களை எல்லாம் தடயங்களாய் விட்டுவிட்டு போயிருக்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் ஒரு மனிதரின் வாழ்வு முடிவு செய்யப்படும். கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். வாருங்கள் யோசித்து பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய கடந்த காலம் எல்லாம் அல்லாஹ் ஏற்பாடு செய்தார். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற ஒரு குழந்தை இந்த மண்ணில பிறக்கிற வரைக்கும் தேவையான எல்லா சாதனங்களையும் இறைவன் சாத்தியப்படுத்துகிறார். அதற்காக வேண்டி உலகத்தின் நிறைய நியதிகள் மாற்றப்பட்டது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிற வரைக்குமான உலகத்தில் ஏறத்தாழ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி ரசூலுல்லாஹுவின் தந்தை அப்துல்லா வரைக்குமான பரம்பரையையே அல்லாஹ் பரிசுத்தமாக்கி வைக்கிறார். தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வைக்கிறார். வரலாற்றாசிரியர்கள் இரண்டு முக்கியமான செய்திகளை சொல்லுவார்கள், பிறப்பதற்கு சற்று முன்பு நடந்த செய்திகள். ஒன்று, நாமெல்லாம் அறிந்திருக்கிற யானைப்படை. அப்ரஹா என்பவன் கஅபாவை அழிக்க யானைப்படையோடு வந்தான் என்பதை நாம் அறிவோம். அப்ரஹா நசாரா, அவன் கிறிஸ்தவன், நசாரா. அந்த நசாராவுக்கும் மக்காவில் இருப்பவர்களுக்கும் தான் சண்டை. மக்காவில் இருப்பவர்கள் விக்கிரக வழிபாடு உடையவர்கள். பொதுவாகவே அல்லாஹ்வுக்கு ஒரு நியதி இருக்கிறது. அகில கிதாபுகள் என்கிற வேதக்காரர்கள், யூதர்கள் கிறிஸ்தவர்களும் விக்கிரகத்தை வழிபடுவோரும் ஒரு இடத்திலே மோதிக்கொண்டால் அல்லாஹுவின் உதவி வேதக்காரர்களுக்குத்தான் இருக்கும், யூத நசராக்களுக்குத்தான் உதவி செய்வான், விக்கிரக வழிபாட்டிற்கு உதவ மாட்டான். ஆனால் இப்போது இவன் மக்காவின் மீது படையெடுக்கிறான், மக்கா மக்களின் மீது படையெடுக்கிறான், மக்காவினுடைய மார்பிடம் கஅபாவின் மீது படையெடுக்கிறான். இறைவனுடைய நியதிக்கு மாற்றமாய் இறைவன் விக்கிரகத்தை வழிபோடுவோருக்கு உதவி செய்கிறான். நசாராவாகிய அகில கிதாப் என்கிற வேதக்காரனை அல்லாஹ் அழிக்கிறான், விரட்டுகிறான், அபாபில் பறவைகளின் மூலம் தவிடுபொடியாக்குகிறான். இறைவன் இந்த நியதியை ஏன் மாற்றினான் என்று எழுதுகிற வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஊர் பாதுகாக்கப்பட வேண்டும்,
இங்கே ஒரு முகம்மது என்கிற குழந்தை மிகச் சமீபமாக பிறக்க போகிறது. எனவே மக்கா காப்பாற்றப்பட வேண்டும், மக்காவின் மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும். இறை நியதிக்கு மாற்றமாக அங்கே நசாராவாகிய அபரஹா தோற்கடிக்கப்படுகிறான். விக்கிரகத்தை வழிபோர் வெற்றி பெறுகிறார்கள். இறைவனுடைய நியதிக்கு மாற்றமாய் முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வருகைக்காக ரப்புல் ஆலமீன் தயார்படுத்திய மக்காவை எழுதுகிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். முகம்மதுவின் வருகையை கொண்டாட அவர்களின் வருகையை ஊர்ஜிதப்படுத்தி உதவும் வண்ணம் அல்லாஹ் செய்த வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிற இரண்டாவது பெரிய ஏற்பாடு ஜம்சம் கிணறு. இஸ்மாயில் அலிகிஸ்லாம் காலத்தில் மூடப்பட்ட கிணறு, ரசூலுல்லா பிறக்கிற காலம் வரையும் கிணறு இல்லை, கிணறு இருந்த இடம் தெரியவில்லை, கிணறு மூடப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹுவின் வருகைக்கு கட்டியம் கூறும் விதமாய் பெருமாட்டனாருடைய வரவேற்புக்கு இறைவன் செய்த வேலை என்ன தெரியுமா? பாட்டனாரின் கனவிலே காட்டுகிறான் ஜம்சம் இருக்கும் இடத்தை. எழுந்து செல்லுங்கள், இந்த இடத்தை தோண்டுங்கள், அது ஜம்சம் கிணறு உள்ள இடம், தண்ணீர் வரும், கியாமத்து வரை அந்த தண்ணீர் நீடித்து நிற்கட்டும். கனவு கண்டவர்கள் ரசூலுல்லாஹினுடைய தாத்தா அப்துல் முத்தலிப். கண்ட கனவை நிறைவேற்ற காலையில் எழுந்து குறிப்பிட்ட கனவில் காட்டப்பட்ட இடத்தை அடைந்து தோண்டுகிறார், ஜம்சம் வெளிப்படுகிறது. எடுத்த ஜம்சமை மக்காவின் மக்களுக்கெல்லாம் கொடுக்கிறார் அப்துல் முத்தலிப். கிணற்றுக்கு சொந்தம் கொண்டாட நிறைய பேர் முன் வந்தாலும் கடைசியாய் அது அப்துல் முத்தலிபின் ஜீவிய காலம் வரைக்கும் அவருக்குரியது என்று முடிவு செய்கிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். அல்லாஹ் சைகினையாய் உணர்த்துகிறார், ஒரு ஜம்சம் தண்ணீர் இந்த கிணற்றிலே இருந்து புறப்பட்டு எப்படி உலக மக்களுக்கெல்லாம் அந்த தண்ணீர் போய் சேருமோ, அதே போல இந்த கிணற்றை தோண்டிய அப்துல் முத்தலிபின் மடியில் ஒரு குழந்தை பிறக்கும், அது உலகமெல்லாம் அருளை அது சப்ளை செய்யும், அது அருளை விளம்பும். இது அல்லாஹ்வின் ஏற்பாடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு சில நாட்கள் முன்பு வரைக்கும் ஜம்சம் தண்ணீர் உலகத்திற்கு இல்லை. நீண்ட காலமாக மூடப்பட்ட கிணற்றினுடைய ஜம்சமினுடைய திறப்பு என்பது பெருமானாரின் பிறப்பு என்று அதை சைகனையாய் உணர்த்துவார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். இப்படி நிறைய நியதிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன்னாலே அல்லாஹ் தயார்படுத்துகிறார், பரம்பரையையே தயார்படுத்துகிறார். கது ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் என்பதில் முஃபஸ்ஸிரீன்கள் ஒரு கிராத் இப்படி ஓதுவார்கள், கது ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்து ஒரு தூதர் வந்திருக்கிறார் என்று பொருள். அல்லது மின் அன்ஃபசிக்கும் என்றால் உங்களில் உயர்ந்த பரம்பரையில் இருந்து அவர் வருகிறார் என்று பொருள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரையையே அப்படியெல்லாம் பரிசுத்தப்படுத்தி வைத்தான் ரப்புல் ஆலமீன். அற்புதமான ஆளுமை நிறைந்த ஒரு தாத்தா அப்துல் முத்தலிப் அவர்கள். அப்துல் முத்தலிப் பிறக்கிற போது முன் தலையிலே வெள்ளை முடி, பிறக்கிற குழந்தைக்கு வெள்ளை முடி, பிறக்கிற குழந்தைக்கு முன்னெற்றியிலே முடி வெள்ளையாக இருந்தால் நாமெல்லாம் இளநரை என்கிறோமே, இது பாலிய நரை, குழந்தை நரை. பிறக்கிற போதே வெள்ளை முடியோடு குழந்தை பிறக்கிறது. அரபகத்தில் அதற்கு ரெண்டு அர்த்தம். ஒரு அர்த்தம், பிறக்கிற குழந்தை தலைமுடி வெள்ளையாக, முன்னெற்றியில இருக்கிற முன்முடி வெள்ளையாக பிறக்குமானால் அக்குழந்தை நீண்ட ஆயுளோடு வாழும். ரெண்டாவது, மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவராக அந்த குழந்தை பின்னாலே வளரும். இந்த ரெண்டு அடையாளம் கண்கூடாக பார்த்தார்கள். தள்ளாடுகிற வயது வரை வாழ்ந்தார் அப்துல் முத்தலிப். மக்கா மட்டுமல்ல, அன்றைக்கு இருந்த அரேபிய தீபு கற்பத்தினுடைய அசைக்க முடியாத அபாரமான ஆளுமையாக அப்துல் முத்தலிப் அவர்கள் திகழ்ந்தார்கள். பெருமானார் என்கிற குழந்தையை பிறக்க வைப்பதற்கு முன்னால் பாட்டனார் தலைமுடி வெள்ளையாக பிறக்கிறார். அரபுகள் அதற்கு பெயர் வைத்தது என்ன தெரியுமா? ஷைபத்துல் ஹம்து, புகழ் நரை என்றதற்கு பெயர். பிறக்கிற குழந்தை நிறையாக பிறந்தால் அது புகழ் நிறையம். அந்த புகழ் நிறையோடு பிறந்தவர்கள் அப்துல் முத்தலிப் அவர்கள். இப்படியே தந்தை தாய் எல்லாமே
ரசூலுல்லா பிறந்த வாரம் என்பதால் நாம் பெற்றோரை எல்லாம் யோசித்து பார்க்கிறோம். அப்துல்லா அப்துல் முத்தலிபு பெற்றெடுத்த 10 ஆண் மக்களிலும் ஆக அழகானவர்கள் அப்துல்லா, ஆக சாலிகான மனிதர் அப்துல்லா, அதிகம் பேசாமல் ஊரில் இருக்கிற எல்லாரிடத்திலையும் நற்பெயர் பெற்றவர் அப்துல்லா. அநேகமாய் வரலாற்றை வாசிக்கிற போது அந்த அப்துல்லா என்பவர் அல்லாஹ் வேற எதுக்கும் படைக்கல, வந்து ஆமினாவின் வயிற்றில் முஹம்மதுவை வைத்து விட்டு அவர் போய்விட வேண்டும் அவ்வளவுதான். ஒன்றுமே அவர் செய்யவில்லை. ஒரு 25 வயது வரை வரலாற்று ஆசிரியர்கள் அறிவிப்புப்படி 20-க்கும் 25-க்கும் இடைப்பட்ட வயது வரைக்கும் அவர் வளருகிறார், அழகாகிறார், அன்பாக நடக்கிறார், ஆமினாவை மனம் முடித்து கர்ப்பத்தில் முஹம்மதுவை வைத்த கையோடு மௌத்தாகி விடுகிறார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிற போது தந்தை இல்லை, பிறக்கிற போது தந்தை இல்லை. இதற்கு மட்டுமே அவர் வந்ததை போல தெரிகிறது. அந்த 10 குழந்தையிலும் அழகான குழந்தை. சுமார் 25 வயதை நெருங்குகிற போதுதான் தாத்தா கையிலே பை ஒன்றை கொடுத்து மதீனாவிலே போய், அன்றைக்கு அதற்கு யஸ்ரிப் என்று பெயர், யஸ்ரிபிலே போய் நல்ல பேரித்தம்பழம் வாங்கி வா என்று அனுப்பி வைக்க, பேரித்தம்பழத்தை மதீனாவிலே வாங்கிவிட்டு மதீனாவை விட்டு வெளியேறக்கூட இல்லை, அந்த வாசலிலே வைத்து மௌத்தாக்கி விடுவார்கள். ஒரு காரணமும் இல்லை, ஒரு காரணமும் இல்லை. உடல் நலமெல்லாம் நன்றாகவே இருக்கிறது. அல்லாஹ் அழைத்துக் கொள்ளுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மாவின் வயிற்றில் இருக்கிறார்கள். அங்கே தந்தை இறந்து விட்டார். மீண்டும் குழந்தை பிறந்ததற்கு பின்னால் நமக்கு வரலாறு தெரியும், சரியாக 6 வருஷங்கள், 4 செவிலித்தாய்மார்களிடத்திலே பாலூட்டி வளர்ந்து மீண்டும் 6வது வயதில் தாயிடம் வந்து சேருகிறார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தந்தை வழி உறவினர்களை பார்க்க வா, மதீனாவிற்கு போய் வரலாம் என்று அன்றைய யஸ்ரிபுக்கு மதீனாவிற்கு குழந்தையை கூட்டி போக, அப்துல்லா இறந்த இடத்திற்கு இன்னமும் கொஞ்சம் தள்ளி சரியாக அங்கே வந்தவுடன் குழந்தையை விட்டுவிட்டு ஆமீனா மௌத்தாகிறார். உடல் நலமெல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது, நோய்வாய்ப்படவில்லை, சர்வ ஆரோக்கியங்களோடு இருக்கிற போதுதான் தந்தையும் வஃபாத்து. வஃபாத்து வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று நினைக்கிற போதுதான் தாயும் வஃபாத்து. 6 வயது குழந்தை அபவா என்கிற இடத்தில், இன்றைக்கும் அபவா இருக்கிறது, அங்கே ஆமினா அம்மாவின் கபர் இருக்கிறது, அபவா என்கிற இடத்தில் இருந்து 6 வயது குழந்தை தனியாக மக்காவை நோக்கி வருகிறது. அப்படியே குழந்தையை அள்ளி கொண்டு போய் உம்மு ஐமன் என்கிற நீக்ரோ பெண்மணி அப்துல் முத்தலிபிடத்தில் தாத்தாவிடத்தில் கொடுத்து விடுவார்கள். வரலாறு போன 2வது வருஷம் பெருமானாருக்கு வயது 8, தாத்தா அப்துல் முத்தலிப் வஃபாத்தாகிறார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் இந்த வஃபாத்துகளை எல்லாம் வரிசைப்படுத்துகிற போது உலகத்திற்கு ஒரு செய்தி சொல்லுகிறார்கள், அல்லாஹுவை மட்டும் ஒருவர் சார்ந்திருக்க வேண்டுமானால் அவர் தாய் பாசத்தாலே எங்கும் போய்விடக்கூடாது, தந்தை பாசத்தாலே அவர் ஈர்க்கப்பட்டு விடக்கூடாது, உறவுகளின் அரவணைப்பிலே அவர் தன்னை இழந்து விடக்கூடாது. எனவே தாய் பாசம் இல்லை, தந்தை பாசம் இல்லை, தாத்தாவின் அரவணைப்பு இல்லை, ஒரு பாசமும் இல்லாமல் எல்லா நேரமும் அவனை மாத்திரமே சார்ந்திருக்கிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக ரப்புல் ஆலமீனுடைய ஏற்பாடு, நன்றாக இருக்கிற உறவுகளெல்லாம் மௌத்தானார்கள், நன்றாக இருக்கிற உறவுகளெல்லாம் மௌத்தானார்கள். நாம் பேசிக் கொண்டு வருவது பெருமானாருடைய கடந்த காலத்தை அல்லாஹ் தயார்படுத்திய விதம். ரசூலுல்லா பிறப்பதற்கு முன்னாலேயே எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வளவு ஏற்பாட்டையும் செய்து முடிக்கிறார். அருமையான ஒரு தாயார் ஆமினா அம்மையார், வாழ்க்கை முழுக்க அதிர்ந்து பேசாத ஆமினா அம்மையார், ஒட்டுமொத்த மக்கா நகரத்தினுடைய பெண்களில் அழகான அன்னை ஆமினா அம்மா, யத்தீமான ஒரு தாய், யத்தீமான பெண், அதே குடும்பத்தில் இருக்கிற சம வயதுள்ள எல்லா பெண்களுக்கும் திருமணமாகி கடைசி வரைக்கும் திருமணம் ஆகாமல் ஒரு யத்தீமான பெண்ணாக காத்திருந்து அல்லாஹுவின் ஏற்பாடு அப்துல்லாவை திருமணம் செய்ய வைக்கிறார்.
அப்துல்லா என்கிற அழகிய ஒரு சாலிகான ஆண்மகளுக்கும் ஆமினா என்கிற யத்தீமான குடும்பத்தினுடைய பொறுப்புணர்ந்த குடும்ப தலைவிக்கும் பிறக்கிற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பிறப்பிற்கு முன்பிருந்தே அந்த வரலாற்றை இறைவன் தன் வசப்படுத்திக் கொள்ளுகிறார். ஒரு மனிதன் சிறந்த மனிதன் என்பதற்கு அவன் கடந்த காலம் சான்று சொல்ல வேண்டும், அவன் வாழ்ந்த காலம் சான்று சொல்ல வேண்டும், போன பிறகு அவன் நல்லவைகளை விட்டு செல்ல வேண்டும். மூணும் பொருந்தியவர்கள் நாயகம். பாருங்கள், அவர்களுடைய நிகழ்காலம் பார்ப்போம். 63 வருஷம் வாழுகிறார்கள். 63 வருஷ வாழ்க்கை அவ்வளவு அப்பற்ற வாழ்க்கை. உலகத்தின் எந்த கோடியில் வாழுகிற மனிதனை கூப்பிட்டும் நீ இவர்களை பின்பற்றி வாழ் என்று சொல்ல தகுதியான வாழ்க்கை. நான் நபியாக இருக்கிறேன், இதோ கைத்தடியை பாருங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தடியை பாம்பாக இப்படியெல்லாம் மாற்றி அற்புதம் நிகழ்த்தி காட்டுகிறார்கள். நான் நபியாக இருக்கிறேன், இதே பாருங்கள் என் கையால் ஆரோக்கியம் கிடைக்கிறது என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறவி குருடர்களுக்கு ஷிபா தருகிறார்கள், வெண்குஷ்ட ரோகிகளுக்கு நிவாரணம் தருகிறார்கள். அசா குச்சியை மூசா காட்டுகிறார், தன் கையை ஈசா காட்டுகிறார். சாலிக் என்ற நபி இதோ பாறைக்குள்ளிருந்து ஒட்டகம் காட்டுகிறேன் என்று காட்டுகிறார். குர்ஆன் வரலாறு சொல்லுகிறது எல்லாம் ஒவ்வொரு பொருளை காட்டின நபி என்றார்கள். எப்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் தான் இந்த உலகத்தில் நான் நபி. ஆதாரம் என்ன தெரியுமா? என்னுடைய 40 வருஷ காலத்தில் இதுவரை கரை இல்லை, மாசு மறுவற்ற வாழ்க்கை. என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நான் இப்போது நபி என்பதற்கு சான்றாக வைக்கிறேன் என்கிறார்கள். உலகத்தில் எந்த நபியும் எந்த தலைவனும் தன்னுடைய வாழ்வின் பரிசுத்தத்தை ஆதாரமாக சொல்ல முடியாது. இன்றைக்கெல்லாம் தலைவர்கள் அப்படி பழைய வரலாறு பேசினால் அவன் தலைவனாகவே இருக்க முடியாது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 ஆண்டு கால தூய்மையை, 40 ஆண்டு கால தன் வாழ்வின் தரச்சான்றிதழை மக்களுக்கு முன்னாலே வைத்து சொல்லுகிறார்கள் நான் நபி. அவர்கள் வாழ்ந்த அந்த 63 ஆண்டு கால வாழ்க்கை என்பது இந்த அடிப்படையில் தான் இருந்தது. வாழ்வது பெரிதல்ல, ஒரு லட்சியம் கொண்டு, ஒரு கனவை குறிக்கோளை கொண்டு, ஒரு இலக்கை மையமாக கொண்டு அந்த இலக்கை நோக்கி முன்னேறி அந்த இலக்கை அடைந்ததற்கு பின்னால் கடைசி ஹஜ்ஜிலே வைத்து எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு சற்றேறக்குறைய 6 மாசத்திற்கு முன்னால் லட்சத்திற்கும் மேற்பட்ட ஹஜ்ஜுக்கு வந்திருந்தவர்களை கூட்டி நான் எல்லாம் சரியாக செய்தேனா என்று கேட்கிறார்கள். நான் வாழ்வில் எதற்காக வந்தேனோ, எந்த கொள்கை கோட்பாட்டை இந்த மண்ணிலே நிறுவுவதற்காக வந்தேனோ, நான் அதை செய்தேனா? உங்கள் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் நான் எத்தி வைத்து விட்டேனா? அதா ஹல்பல்லகுது ஹல்பல்லகுது, 3 முறை கேட்கிறார்கள், நான் எத்தி வைத்தேனா? கூடியிருக்கிற லட்சோப லட்சம் பெருமக்களும் பல்லகுத்தையா ரசூலல்லா வாத்தைத்தல் அமானத்தை உனசஹ்தல் உம்மத்தை. நான் ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு நாம் சலாம் சொல்லுகிற போதும் கூட இந்த வார்த்தையைத்தான் சொல்லுகிறோம். இதையெல்லாம் சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுவோம். அந்த வார்த்தை சஹாபாக்கள் ஹஜ்ஜில் வைத்து கூடியிருந்த மக்கள் சொன்னார்கள், ஆம், நீங்கள் எத்தி வைத்தீர்கள், நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை அடைந்து விட்டீர்கள், நீங்கள் குறிக்கோளுடைய பயணத்தின் நிறைவை கண்டு விட்டீர்கள் என்று சொன்னதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை நோக்கி கையை காட்டி, அல்லாஹும்ம அஷ்ஹேத், யா அல்லாஹ், நீயே சாட்சி, நான் வந்த வேலையை சரியாக செய்து முடித்திருக்கிறேன் என்பதற்கு இங்கே இருக்கிற பெருமக்களெல்லாம் சாட்சி சொல்லுகிறார்கள், நீ இதற்கு சாட்சியாக இரு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்ணை நோக்கி அந்த வல்லோனை சாட்சியாக வைத்து வாழ்வை நிறைவு செய்கிறார்கள் என்றால் அவர்களின் 63 ஆண்டு கால நிகழ்காலம் எவ்வளவு பெரிய தூய்மையாக இருந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். அவர்கள் வாழ்ந்த தனி மனித வாழ்க்கை, அவர்கள் வாழ்ந்த குடும்ப வாழ்க்கை, அவர்கள் வாழ்ந்த சமூக சூழலோடு இயைந்த வாழ்க்கை, இது எல்லாமே வரலாற்றின் வெளிச்சத்தில் அல் இன்சானுல் காமில் பரிபூரணமான ஒரு மனிதரின் வாழ்வாகத்தான் பதிவாகி இருக்கிறது. ஒருத்தர் வாழ்றது பெருசல்ல, அவர்களுக்கு ஒத்த கருத்துடையவர்கள் கிடைக்க வேண்டும். சுமார் 116,000 பேர் கிடைத்தார்கள் சஹாபாக்கள் என்றவருக்கு பெயர்.
அந்த பெருமக்களைத்தான் இறைவன் ரசூலுக்கு தூதுவர்களாய் தோழர்களாய் இறைவன் தேர்வு செய்தான். தன்னுடைய நபிக்கு யார் தோழர்கள் என்று ரப்பு முடிவு செய்து தேர்ந்தெடுத்தது 116,000 பேர். சஹாபாக்கள் என்று பெயர். ஒரு மனிதன் வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தம் உள்ளது என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஒத்த கருத்துடைய அவருடைய தோழர்கள் தொண்டர்கள், அவருக்கு பின்னாலே அவரை பின்பற்றி வாழ்ந்தவர்கள் கொண்டு போய் அவர்களின் கொள்கையை உலகத்தின் மூளை முடுக்கெல்லாம் சேர்த்தார்கள். இன்னைக்கு இஸ்லாம் போகாத இடமில்லை, கிராமம் இல்லை, மூளை இல்லை. இஸ்லாம் இங்கு இல்லை என்று சொல்லுகிற பூமியின் நிலப்பரப்பு ஒன்று இல்லை. காரணம் யார் தெரியுமா? ரசூலுல்லாவுக்கு முன்னாலே ஹஜ்ஜில் நின்ற அந்த 116,000 பேர். உலகமெல்லாம் கொண்டு போய் ஒரு தலைமையின் இலக்கை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போய் சேர்த்தார்கள் அல்லவா. இந்த அபாரமான தோழமை அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் பெற்ற மிகப்பெரிய விருது சான்று என்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இதற்கெல்லாம் பின்னால் ஒரு மனிதன் சிறந்த மனிதன் என்பதை முடிவு செய்வது கடந்த காலம், நிகழ்காலம் மட்டுமல்ல வருங்காலம். போனதற்கு பிறகு ஒரு மனிதன் அவர் பேர் சொல்லும் விதமாய் என்னவெல்லாம் விட்டுவிட்டு போனான் என்கிற வாழ்வின் தடயங்கள் முக்கியமானவை. பெருமானாருடைய தடயங்களாக நாமெல்லாம் இருக்கிறோம். இன்றைக்கு இருக்கிற உலகத்தின் 180 கோடி மக்கள் ரசூலுல்லாவின் தடயம். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தம் உள்ளது என்பதற்கு நிதர்சனமான, நிரூபணமான சாட்சி இன்றைக்கு வாழுகிற முஸ்லிம் உம்மத். அந்த வாழ்க்கை அர்த்தம் உள்ளது என்பதற்கு அடையாளம் அவர்கள்தான் இன்றைக்கு வரையும் உலகத்தினுடைய பேசு பொருளாக இருக்கிறார், தலைப்பு செய்தியாக இருக்கிறார். தொடர்ந்து 14 நூற்றாண்டுகளில் ஒருத்தர் மெயின் ஸ்ட்ரீம்ல நிக்கணும்னா அபாரமான வாழ்க்கை வாழ்ந்திருக்க வேண்டும். இன்றைக்கு வரையும் நிற்கிறார்கள், அவர்கள்தான் பேசு பொருள். பாராட்டுபவர்களின் வாய்களில் முகம்மது வராமல் இருக்காது. எதிரிகள் திட்டுகிற போதும் முகம்மது வராமல் அவர்களால் திட்டாமல் இருக்க முடியாது, திட்டாமல் தூங்க முடியாது. ஒட்டுமொத்த உலகத்திற்கு முன்னோடியாய் வாழ்ந்திருப்பதுதான் அவர்களுடைய தடயங்கள். உலகமெல்லாம் அவர்களுடைய தடயங்கள். சுருங்க சொன்னால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை நிறைவானது என்பதற்கு அடையாளமே என்ன தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் திட்டுறதும் அவர்களை விமர்சிப்பதும் தான் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை பரிபூரணம் என்பதற்கு அர்த்தம். அழகான ஒரு அரபு கவிதை, இதா அத்தத்துக்க மதம் மத்தி மின் நாக்கிசின் பகிய ஷஹாதத்துலி பி அன்னி காமிலுன். குறை உள்ளவர்கள் என்னை விமர்சிப்பதை நீ பார்த்தால் முடிவு செய்துவிடு, நான் பரிபூரணமானவன் என்று அர்த்தம். இந்த கவிதையினுடைய பொருள் இதா அத்தத்துக்க மதம் மத்தி மின் நாக்கிசின், எவனாவது குறை உள்ளவன் என் மீது குறை கூறினால் பகிய ஷஹாதத்துலி பி அன்னி காமில், அதுதான் ஆதாரம் நான் சரியாக வாழ்ந்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு குறுமதியாளர்களால், நச்சுக்கருத்துள்ளவர்களால், மததுவேஷம் கொண்ட விஷமிகளால் தொடர்ந்து எழுதப்படுகிற, தொடர்ந்து விமர்சிக்கப்படுகிற நபர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஒரு பெருவாழ்வு வாழ்ந்த நபியினுடைய பிறந்த மாதமும் பிறந்த வாரமும் இது. துவா செய்வோம் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாமும் நம் சந்ததிகளும் பேரன்பு கொள்ளவும், அவர்களை பின்பற்றவும், அவர்களின் துஆவையும் ஷஃபாஅத்தையும் பெறவும், மதீனாவிலே அவர்களுடைய ரௌலாவில் சலாம் சொல்லவும் எல்லாம் வல்ல இறைவன் அத்தகைய எல்லா வளங்களையும் நமக்கு தந்துருவானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.